நாளின் செய்யும் வினிதாரின் செய்யும் இனி நாடி வந்து கோழியின் செய்யும் கொடுங்கூற்றியின் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினே. உலகமெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள். நாம் இப்பொழுது ஏப்ரல் மாத ராசி பலன்கள் வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் 12 ராசிகளுக்கும் சொல்ல இருக்கிறோம். 8/4/2024 சர்வ அமாவாசை திதி வருகிறது. 23/4/2024 சித்ரா பௌர்ணமி வருகிறது. வாங்க ஒவ்வொரு ராசியாக பார்க்கலாம். மகர ராசி காலபுருஷனுக்கு 10வது ராசி, உத்திராடம் 2வது பாதம், 3வது பாதம், 4வது பாதம், திருவோணம் அவிட்டம் 1, 2 பாதங்கள் உள்ளடக்கியது. சனி பகவான் ஆட்சி பெறும் வீடு. இப்பொழுது சனி பகவான் கும்ப ராசியில், அதாவது அவருடைய இன்னொரு ராசியான கும்பத்தில் மூலத்ரிகோணம் ஆட்சி வீட்டில் இருக்கிறார். குரு பகவான் 3க்கும் 12க்கும் ஆதிபத்தியம் பெற்று 4வது இடத்தில் இருக்கிறார். இருந்த போதிலும் குரு பார்வை கோடி நன்மை. உங்களுக்கு 10வது இடத்தை குரு பார்க்கிறார். இது முத்தாய்ப்பான ஒரு விஷயம். இந்த சனி பகவான் பொறுத்தவரையிலையும் 27 வருஷம் ஆகும் மறுபடியும் இந்த இடத்துக்கு வர்றதுக்கு. அப்போ அவர் என்ன பண்ணுவார், நல்லதே செய்வாரா அப்படின்னா கண்டிப்பாக நல்லதே செஞ்சு தானே ஆகணும். 27 ஆண்டு ஆகுது மறுபடியும் இங்கே வர்றதுக்குன்னா உங்கள் அபிலாஷைகள் நிறைவேறக்கூடிய ஒரு காலகட்டம் வந்தாச்சு அப்படின்னு சொல்லலாம். உங்களை பொறுத்தவரையிலையும் பல புழக்கம் இருக்கும், ஆனால் கொடுக்கல் வாங்கல் செய்யக்கூடாது. குடும்பத்தில் நிம்மதி சந்தோஷம் இருக்காது, ஆனால் ஓரளவுக்கு பிரச்சனைகள் இல்லாத போகும். கொஞ்சம் பிரச்சனைகளும் இருக்கும். சனி பகவான் இல்லையா, கொஞ்சம் பேசுகிறதில் எச்சரிக்கையாக பேச வேண்டும். வழக்கத்துக்கு மாறாக உங்களுக்கு செவ்வாய் இருக்கிறதால பேச்சு துணி ஒரு வித்தியாசம் இருக்கும், ஸ்பீடு இருக்கும், ஆல்ஸ் இருக்கும். கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க, மற்றபடி குறை ஒன்றும் இல்லை. 3வது இடத்தில் ராகு இருக்க கொடுத்து வைக்கணும். அற்புதமான ஒரு நிலை. 3வது இடத்து ராகு உங்களுக்கு அளப்பரிய பலனை தர. ராகு 3ல் இருக்க கொடுத்து வைக்கணுங்க. சூப்பர். தொழில் ரீதியாக உத்தியோக ரீதியாக உங்களுக்கு நல்லது செய்ய போகிறார். வெளிநாட்டு பயணத்திட்டம் அனுகூலத்தை தரும். அந்நிய பொருளாதாரம் வீடு தேடி வரப்போகிறது. உள்நாட்டு வாணிபம் வெளிநாட்டு வாணிபம், ஏற்றுமதி இறக்குமதியாளர்கள், ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க, ஸ்பெக்குலேஷன் பண்ணுறவங்க, ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, ஹோட்டல் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, இவங்களுக்கெல்லாம் ஒரு சிறப்பான காலகட்டம். உங்களை பொறுத்தவரையிலையும் பார்த்தீங்கன்னா இளைய சகோதரர்களுக்கும் உங்களுக்கும் ஒன்றா கருத்து வேறுபாடு வரலாம், அதுதான் மைனஸு. ப்ளஸ்ஸுன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் அசாத்திய ஒரு தைரியத்தில் இறங்கி எதை சாதிக்கணுமோ அதை பெரிய லெவலில் சாதிப்பீங்க. உங்களுக்கு 8வது இடத்து அதிபதியான சூரியன், அவர் ஏற்கனவே 8க்குடையவர் தான், நல்லவர் அல்ல, இருந்தாலும் அவர் உங்களுக்கு எங்கே இருக்கிறார் அப்படின்னா ராகுவோடு இணைஞ்சிருக்கிறார். அதுக்கு 15 நாள், அடுத்த 15 நாள் பார்த்தா சனி பார்வையில் மேஷத்தில் இருக்கார். அப்போது உங்களை பொறுத்தவரையிலையும் அரசியல்வாதிகள் இந்த மாதம் முழுவதும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அரசாங்கத்தில் உயர் பதவியில் இருக்கும் அன்பர்களும் எச்சரிக்கையாக பணியாற்ற வேண்டும். ராகு 3வது இடத்தில் இருந்த போதிலும் சூரியனோடு சேர்ந்த ராகு அப்படின்னும்போது சூரியனுக்கு அங்கே வேலை இல்லை. உங்களை பொறுத்தவரையிலையும் பார்த்தீங்கன்னா சுக்கரன் அங்கே தான் இருக்கார். சுக்கரன் உங்களுக்கு 5க்கும் 10க்கும் உடையவர். இப்போ 5க்கும் 10க்கும் காரகத்தும் உடைய சுக்கரன் உச்சநிலையில் இருந்தாலும் ராகுவின் பிடியில் இருப்பது என்பது தொழில் ரீதியாக ஏதோ சாதிக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் மறுபடியும் ஒரு சறுக்கல் ஏற்படும். அது தொழில் ரீதியாக இருக்கலாம், உத்தியோக ரீதியாக இருக்கலாம், ஏதோ ஒன்று கடைசியில் ஏதோ ஒரு குறை இருக்கியா அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்கும். அதே குறிப்பாக கலைத்துறை சினிமா துறை இல்லை பணியாற்றக்கூடியவர்களுக்கு வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். கிடைச்சா சம்பாத்தியம் பெருசாக சொல்ல முடியாது, இல்லை சம்பாத்தியம் இருந்தால் ரெகக்னேஷன் பெருசாக இருக்காது, இல்லை வேற ஒருத்தருக்கு அந்த வாய்ப்பு கை நழுவி போகும். அரசு கருவூலம், வங்கி, நிதித்துறை
அதாவது நிதி நிறுவனங்கள் போன்றவற்றில் பணியாற்றுபவர்கள், நகை வியாபாரம் உற்பத்தியாளர்கள், துணி வியாபாரம் உற்பத்தியாளர்கள், இதில் பணியாற்றும் நண்பர்களுக்கு கூட அதிகப்படியான உழைப்பு தேவைப்படுகிறது, மற்றபடி குறை ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லலாம். தாய்க்கு தேக ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை. வண்டி வாகனங்கள் செலவு வைக்கும். மற்றபடி உங்களுக்கு நாலாம் இடம் சனி பார்வையில் இருக்கிறதால டாக்குமெண்டேஷன் பிரச்சனையும் வரும், எச்சரிக்கை தேவை. மற்றபடி கலைத்துறையில் ஓரளவுக்கு வேலைவாய்ப்பு இல்லாதவங்களுக்கும் வேலைவாய்ப்பு கிடைக்கும், பட் இருந்தாலும் ஒரு ஃபுல் விங்கில் நீங்கள் வேலை பார்க்க முடியாது. திருப்தி இருந்தால் சம்பளம் திருப்தி இருக்காது, சம்பளம் திருப்தி இருந்தால் உங்களுக்கு அந்த ஆத்ம திருப்தி உங்களுக்கு கிடைக்காது, நீங்கள் வேலை பார்த்த திருப்தி உங்களுக்கு இருக்காது, ஏதோ ஒரு குறை இருக்கிற மாதிரி தோணும். இருந்தாலும் திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உங்களை தேடி வரக்கூடிய ஒரு காலகட்டம். சொந்த தொழில் பண்ணுறவங்களுக்கு வராக்கடன்கள் வசூலாகும், இன்சூரன்ஸ் பணம் கிளைம் ஆகி கைக்கு வரக்கூடிய ஒரு காலகட்டம். இந்த ஒன்பதாம் இடத்தில் கேது இருப்பது என்பது வெளியூர் பயணம் வெளிநாட்டு பயணம் அனுகூலத்தை தந்தாலும் கூட எச்சரிக்கையோடு செல்ல வேண்டும். தந்தைக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வரும். ஆன்மீகத்தில் நாட்டங்கள் அதிகரிக்கும் ஒரு சிலருக்கு. இருந்த போதிலும் உங்களுக்கு தான தர்மங்கள் செய்வீர்கள், நன்கொடைகள் வழங்கி மகிழ்வீர்கள். ஒன்பதாம் இடம் உங்களுக்கு சிறப்பான ஒரு இடம், பட் இருந்தாலும் அங்கே கேது அமர்ந்திருப்பது சிறப்பல்ல, ஒரு பாக்கிய குறைவை ஏற்படுத்துகிறது. பத்தாம் இடத்தை குரு பார்ப்பது அற்புதத்திலும் அற்புதம். இந்த மாதம் இந்த ராசியில் பிறந்தவங்களுக்கு என்ன தான் ஏழரை சனி போகட்டும், ஏழரை சனிக்கு நீங்கள் வந்து சொந்த வீட்டுக்கு இந்த சனி பகவான் கெடுதலை பெருசாக பண்ணாது. இருந்தாலும் சங்கடம் தீர்க்கும் சனி பகவானை மங்களம் பொங்க மனமொய்த்தருள்வாய், சச்சரவின்றி சனீஸ்வர தேவை இச்சகம் வாழ்க இன்னருள் தாத்தா இந்த சுலோகத்தை சொல்லுங்கள். எள்ளெண்ணெய் தீபம் இட்டு வாருங்கள், தலைக்கு வர்றது தலைப்பாயட போகும். தொழிலில் நீங்கள் நினைக்கிறதை விட சாதிக்க முடியும். கேட்குற இடத்துலாம் கடன் கிடைக்கும், அந்த கடனை வாங்கி தொழிலில் போடுங்க. தொழில் ரெட்டிப்பு வருமானம் வரும், ரெட்டிப்பு மகிழ்ச்சி கிடைக்கும், அற்புதமான ஒரு வருமானம். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு ப்ரமோஷன் இன்க்ரிமெண்ட் எதிர்பார்த்து காத்திருக்கிறவங்களுக்கு அதெல்லாம் கண்டிப்பாக சாத்தியப்படும். புதுசாக வேலை வாய்ப்புக்காக முயற்சி பண்ணுறவங்க முயற்சி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கும். எந்த துறையில் முயற்சி பண்ணீங்களோ அதிலையே வேலை கிடச்சி நீங்கள் சந்தோஷமாக இருக்க முடியும். ஒரு சிலர் நான் தொழில் துவங்க போகிறேன், தாராளமாக தொழில் துவங்கலாம், எந்த குறையும் இல்லை. மொத்தத்தில் நீங்கள் புதுசாக துவங்கினாலும் ஏற்கனவே தொழில் நடத்தி வந்திருந்தாலும் தொழிலில் ஒரு திருப்பு முனை நிச்சயமாக ஏற்படும், சம்பாத்தியம் இருக்கும். பதினோராம் இடத்தை சனி பகவான் பார்க்கிறார். மூத்த சகோதரத்துக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு ஏற்படும். இரண்டாவது திருமணத்திற்காக காத்திருப்பவர்களுக்கு கொஞ்சம் காலதாமதம் எடுக்கும். மற்றபடி உங்களை பொறுத்தவரையிலும் இந்த எட்டாம் இடத்தை சனி பார்க்குது. எட்டாம் இடத்து அதிபதி சனி பார்வையிலும் இருக்கார், ராகு பிடியிலையும் இருக்கார் அப்படின்னும் போது தேவையில்லாத அசிங்கம் அவமானங்கள் ஒரு சிலருக்கு ஏற்படலாம், எச்சரிக்கை தேவை. அறிமுகம் இல்லாத இடம், அறிமுகம் இல்லாத நபர்களிடம் விழிப்புணர்ச்சி தேவை. மற்றபடி பன்னெண்டாம் இடம் குரு பார்வையில் இருப்பது செலவு சுப செலவைத்தான் காட்டுகிறது. சுப செலவு தான் இருக்கும், வேலை வேலைக்கு உண்பீர்கள், உறங்குவீர்கள், சிறப்பாக இருக்கும். தொழிலில் மேன்மை, உத்தியோக மேன்மை, தொழிலில் திருப்பு முனை, உத்தியோகத்தில் திருப்பு முனை கண்டிப்பாக கிடைக்கும். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் 18, 19, 20 சந்திராஷ்டம நாளாக வருவதால் இந்த மூணு நாளும் ரொம்ப எச்சரிக்கையாக இருந்துக்குங்க. வண்டி வாகனங்களை, சொந்த வண்டி வாகனங்களை பயன்படுத்தாதீங்க. வாகன வண்டியில் வேலைக்கு போங்க, இல்லை வெளியில் போங்க. வழியில் நின்று போனாலும் இன்னொரு வண்டி மாற்றி போயிட்டு இருக்கலாம். அதனால் நீங்கள் வேலை பார்க்குற இடத்துல சூதனமாக நடந்துக்குங்க. உங்களை நீங்கள் காத்துக்க முடியும், வரக்கூடிய பிரச்சனை பாதியாக குறையும். மற்றபடி இந்த மகர ராசி அப்படின்னும் பொழுது உழைப்பை நம்பக்கூடியவர்கள், இந்த மெக்கானிசம் ஃபீல்டு தான் அதிகமாக இருக்கும். அதே நேரத்தில் ஒரு பெரிய ஆஃபீஸராக இருந்தாலும் ஒரு கடைநிலை ஊழியர் வேலைக்கு வரலனாலும் அந்த வேலையை எடுத்து செய்யக்கூடிய
ஒரு அம்சம், அதாவது ஏட்டு இசட்டு இவர் எல்லாமே செய்வார். இந்த வேலைக்கு இது தான் செய்வார், இது தான் செய்ய மாட்டார்ன்னு இல்லை. உழைப்பாளிகள், கடைநிலை உழைப்பாளிகள் இன்னும் அதிகமாக ரொம்ப பிரமாதமாக உழைப்பீங்க. அதுலேயும் குறிப்பாக பார்த்திங்கன்னா இந்த நகரத்தை தூய்மைப்படுத்தும் பணியாளர்கள் இருக்காங்க பார்த்திங்களா, அவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப சிறப்பாக பணிபுரிவாங்க. இந்த காலகட்டம் ரொம்ப மற்றவங்க பாராட்டுற அளவுக்கு அவங்களுடைய பணி எல்லாம் சனியினுடைய அதுதான் ஆளுமை தான் அவங்ககிட்ட இருக்கும். யாருக்கெல்லாம் சனியினுடைய நிலை இருக்கோ அவங்கெல்லாம் ரொம்ப சிறப்பாக வேலை பார்ப்பாங்க. எல்லா வேலைக்கும் அவங்க தயாராக இருப்பாங்க, எல்லா வேலையும் செய்வாங்க. அந்த அளவுக்கு இந்த ராசியில் பிறந்த அன்பர்கள் உழைப்பை நம்பக்கூடியவர்கள், உண்மையாக உழைக்கக்கூடியவர்கள் அப்படின்னு சொல்லுவோம். இப்போது இந்த ராசியில் சந்திராஷ்டிரமம் அப்படின்னு பார்க்கும்பொழுது 18, 19, 20 சந்திராஷ்டிரமனால் ரொம்ப எச்சரிக்கையாக இருங்க. மற்றபடி குறை ஒன்றும் இல்லை. நீங்கள் பிள்ளையாரை வழிபாடு செய்யுங்கள், துர்க்கையை போற்றுங்கள். வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையும். இந்த மாத கிரகங்கள் நிச்சயமாக இந்த ராசிக்கு நல்ல பலனியை வழங்கப் போகிறது. தொழிலில் உத்தியோகத்தில் திருப்பு முனை ஏற்படும். சம்பாத்தியம் சிறப்பாக இருக்கும். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.